அரம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் சார். வணக்கம் சார். இந்த பாலியல் சார்ந்த இந்த செய்திகள் ஒரு குறிப்பிட்ட கட்சியினரில் வருவது வழக்கமான ஒன்று தான் அப்படின்னு எழுதுகிற அளவிற்கு மீண்டும் மீண்டும் இந்த பேச்சுக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஹனி டிராஃப் அப்படிங்கிற பேர்லலாம் நிறைய வந்தது கடந்த காலங்களில் பார்த்தோம். இப்போ மீண்டும் மகாராஷ்டிராவில் பாஜகவுடைய துணைத் தலைவராக, மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர் கிருத் சோமையா அவர் மீது கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் வீடியோ வந்திருக்குங்கிறாங்க, 35 வீடியோக்கு மேலே வந்திருக்குங்கிறாங்க. நீங்கள் கூட ஒரு சேனலில் பேசியிருந்தீங்க சார், என்ன நடந்தது? அதுவும் வந்து அமலாக்கத்துறை ரைடு நடத்துவோங்க மேலே அப்படின்னு சொல்லி மிரட்டலுக்கு உள்ளாக்கப்பட்டு பெண் அதிகாரிகள் அங்கிருந்த மாநில பெண் அதிகாரிகளை பாலியல் ஆசைக்கு தூண்டினதாகவும் இணங்க மறுத்தா நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்லாம் சொன்னதாகவும் சொல்லியிருக்கீங்க. என்ன நடந்தது முதல்ல? அதாவது முதல்ல ஒரு விஷயத்தை பேசணும்னா, இந்த திருடங்க இருக்கேன் இல்லை, திருட முள்ள மாதிரி முடிச்சவிக்கலாம் சொல்லுவாங்க நம்ம ஊரில். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது இதில் வந்து அப்போ இங்கே அப்போலோவில் இருந்தார், அப்புறம் புரூக்லின் ஆஸ்பத்திரியில் போய் இருக்கும்போது, அமெரிக்காவில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு இப்போ மதுரை சிட்டி இருக்குதுன்னு வச்சுங்களேன், டவுன் ஹால் ரோடு கச்ச கச்ச கச்சன் இருக்கும், வரிசையாக கடையாக இருக்கும், திடீர்னு ஒரு 4-5 பேர் என்ன பண்ணுவாங்க, திருட்டு கும்பலை சேர்ந்தவங்க, கரெக்டாக ஒரு 7-8 மணிக்கு அப்போல்லாம் நிறையா கரண்ட்டு கட் ஆகும். கரண்ட்டு கட்டாக அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு எம்ஜிஆர் செத்துட்டார், எம்ஜிஆர் செத்துட்டார்னு கத்திட்டு ஓடுவாங்க. செத்துட்டான்னு கத்துனா கலவரம் வந்துடுன்னு எல்லாமே ஓடுவான். ஓடும்போது திட்டுன்னு ஓடிப்போய் ஏதாவது கடைக்குள்ளே போயிடுவாங்க. புரியுதா அவங்களுக்கு? கரண்ட் ஆஃபும் ஆகும். அப்போ அந்த 8 மணி 8 காலுக்கு ஏதாவது ஒரு அரை மணி நேரம் ஆஃப் ஆகும். திட்டுன்னு அவன் இந்த பக்கம் ஓடும், அந்த பக்கம் ஓடும், அதை பயன்படுத்தி கடைக்குள்ளே போய் அப்படியே துணி பேரல் ரோல் பண்ணி வச்சுருப்பாங்கள, அது உள்ளே இருக்க பொருள்லாம் தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்க இன்ட்டுக்குள்ளே. அப்புறம் கரண்ட்டு வந்து பார்த்தா கடைக்காரன் அலறுவான், யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்கும், டமால்ட்டுமே அப்போ இந்த எமர்ஜென்சி லைட்லாம் இருக்காது, இந்த பம்ப் அடித்து மண்ணெண்ணை ஒரு இது மாதிரி இருக்கும் லேண்டன்னு, அதில் லேண்டன் எடுத்து அவன் குச்சி எடுத்து பொறுத்துறதுக்குள்ள கடையில் அடிச்சுட்டு போயிடுவாங்க. முன்னாடியே பார்த்து வச்சுருவேன் கல்லா எங்கே இருக்குது, டப்புன்னு திறக்க முடிகிற மாதிரியான கடைக்கிட்ட பக்கத்தில் போய் நிற்குவாங்க. அங்கே கத்திட்டு இது பண்ணோடனே திடீர்னு கடைக்குள்ளே ஓடிப்போய் எதையா அள்ளிட்டு ஓடி போயிடுவாங்க. கூட்டத்தோட கொண்டு அவன் விரட்டவும் முடியாது, கல்லாவை விட்டு அவன் கண்ணாடி விட்டு வெளில வர்றதுக்குள்ளே ஓடிடுவாங்க. இந்த மாதிரியான திருட்டு கும்பல் இருக்குது. அதாவது ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, அதில் பொய்யா வதந்தியை பரப்பி அதில் காசு அடிக்கிறது, கலவரம் நடக்குது முக்கில், சங்கிலிலாம் போட்டு போகாதீங்க அத்துட்டு போயிடுவாங்க, முதல்ல கலட்டுங்க கலந்து பேப்பரில் மடிங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்களே கலட்டை விட்டுட்டு பேப்பரில் மடிக்கும் போய் பிடிக்கிட்டு ஓடிடுவாங்க. இதை போன்றவன் தான் அந்த இவன், யார் மாநில பாஜக இல்லை, அதாவது எல்லோரும் எல்லாத்துலேயும் இருப்பாங்க இந்த மாதிரி. அதாவது சூழ்நிலை இப்போ இதில் பரபரப்பாக போயிட்டுருக்கு, ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்னா அதை பிடிச்சி ஒருத்தர் ஏமாத்துறது. இது நான் சொல்கிறது சில்லறைகள், சைனா இருக்கிறவன், தாலியாக இருக்கிறவன், இந்த கும்பல் கடையில் அடிச்சுட்டு ஓடுறவன், இவங்கெல்லாம் எப்படின்னா பெரிய அளவில் பண்ணுறவங்க. எப்படின்னா இப்போ வந்து இப்போ அமலாக்கத்துறை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க, நாடு முழுவதும் இது இருக்கா? இப்போ இருக்கும்போது என்ன அது ஒரு பக்கம் இருந்தால் கூட மினிஸ்டரே தூக்குறாங்க, தூக்கி கதரை கதரை கொண்டு போய் தூக்கிட்டு போய் அடைக்கிறாங்க ஜெயிலில். இதே இருக்க 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸு, 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஊழல்னு சொல்லி ஏதோ பண்ணுறாங்க. அப்போ அவங்க நினச்சா யாரை வேணாலும் உள்ளே தள்ள முடியுன்ற மாதிரி ஒரு அச்சம் மக்களுக்குள்ளே இருக்கு இல்லையா, அதிகாரிகள் மத்தியிலையும் எல்லாம் இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊழல் பெண் அதிகாரிகள் இருக்காங்கள்ல, இப்போ அதாவது ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு 50,000 வாங்கியிருக்கும் யார்டையாது, சரியா, அதை ஏதாவது ஸ்மெல் பண்ணிவிட்டு ஃபோனை போட்டுருது இவன், இவனோட ஸ்டைலில் தான் ஃபோனை போட்டு இந்த மாதிரி நம்ம மாநில பாஜக துணைத் தலைவர் பேசுகிறேன், என்ன உங்கள் இது ஏதோ அந்த அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க 1 லட்சம் ரூபாய் ஏதோ ஒன்று, இல்லை சார் நான் நீங்கள் இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு நான் அமலாக்கத்துறை ரைடு வர வச்சுருவேன். ஏன்னா ஆளுங்கட்சியில் இது ஆளக்கூடிய கட்சி, மாநிலத்துலேயும் மத்தியிலையும் ஆளக்கூடிய கட்சியோடைய தலைவர் வேறு. அப்படி இருக்கும்போது அவங்க பார்ப்பாங்கல்ல இவனோட ஆத்தன்டிகேஷன் தெரியும், இவன் தலைவராக இருக்கான்றது கன்ஃபார்மு. அந்த அம்மா யார்ட்டையா ஃபோன் பண்ணுவார், இவர் ஃபோன் பண்ணார் சோமையா, அவர் என்ன இருக்கார், அவர் தான் மாநிலத்தில் ஐயா அவரே ஃபோன் பண்ணார் வந்து என்னை பார்க்க சொல்லியிருக்காரு இந்த மாதிரி காசு வாங்கணும். அந்த அம்மா 1 லட்சம் 2 லட்சம் ஏதோ ஓரஞ்சாயிரத்தில் லஞ்சம் வாங்கியிருந்துருக்கும். அப்போ என்னென்னா இவங்க ஆளை வச்சு பிளான் பண்ணுற, யாருன்னு பார்த்துட்டு ஆள் எப்படி இருக்குது, ஆள் நல்லா இருக்கா, அது எல்லாத்தையும் பார்த்து வாட்ச் பண்ணிவிட்டு அதை தூக்கலாமா என்ன சரின்னு வர வைக்கிறது. வர வச்சுன்னா ஆஃபீஸ்க்கு வந்தோடனே, என்ன மேடம் நீங்கள் என்ன தொடர்ந்து ஏகப்பட்ட காசு வாங்கியிருக்கீங்களாமே, 50 லட்சம் அங்கே வாங்கினேன் சார், அப்படிலாம் இல்லை சார், 2 லட்சம் எங்களுக்கு தகவல் வந்துருக்குன்னா அது இப்போ ஷாக் ஆயிடும், அவன்கிட்ட காசு வாங்கினது கரெக்டாக இவருக்கு தெரியுதுன்னா அப்போ உண்மையாக தான் இருக்கும்னு உடனே சொல்லுவாங்க, பாருங்கள் உங்களுக்கு அமலாக்கத்துறையிலேருந்து பேசுனாங்க அப்படின்னு ஒரு இதை சொல்கிறது. யார் போய் அந்த அம்மா போய் அமலாக்கத்துறை எங்கே இருக்குன்னு தெரியுமா, செக் பண்ண போ சொன்னாங்க, பார்த்துருந்துங்க, நீங்கள் போயிட்டு சாயந்தரமாக ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்றது. அப்புறம் அப்படி போட்டு இல்லை நீங்கள் ஒரு நாளைக்கு வந்துடுங்க நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துடுங்க இல்லை இந்த ஹோட்டலுக்கு வந்துடுங்க அப்படின்னு ட்ரை பண்ணுறது. ட்ரை பண்ணும்போது அவங்க தெரிச்சிருவாங்க, ஆகா என்னடா இப்படி அமலாக்கத்துறைனா அதுனா இதுன்னா பதவியில் வேறு இருக்கா, சரி நம்மளை காட்டி கொடுத்து இது பண்ணிட்டானா என்ன ஆகுமோ அப்படிங்கும்போது அவர்களே 6 ஸ்டார்ஸர் கொடுக்குறது.
அவர்களை விருப்பத்துக்கு மாறாக அழைக்கிறது. இந்த மாதிரி இருக்கும்போது இவர்களெல்லாம் அதிகாரிகள், படித்து மெத்த படித்த பெண் அதிகாரிகள். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சாதாரண விவரம் இல்லாத பொம்பளையாக இருந்தால் பரவாயில்ல, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது என்னடா இப்படி இருக்குது, நான் வாங்கின 150,000 அமலாக்கத்துறை வருமா அப்படின்றதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவன் என்ன பண்ணான்னா, அமலாக்கத்துறை அப்படி அந்த அளவுக்கு ஆயிடுச்சின்னு அர்த்தம், மக்கள் மத்தியில் பீதியை கிளப்பிச்சுன்னு. அப்போ இந்த பெண்களெல்லாம் ரூட்டை போடுறது, ஃபோனை போடுறது, அப்போ சில பேர் வேறு வழி இல்லாமல் ஃபோனில் பேசுனாங்கன்னா அதை அப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, நிர்வாண வீடியோ அப்படின்ட்டு இவனா நிர்வாண இதாக போடுறது, அவங்களுக்கு வந்து இது பண்ணுறது, அந்த நாக்கு சுற்றி சாமியான லண்டனில் கேதான் அந்த ஸ்டைல் இது பண்ணிவிட்டு, இதை பூரா அந்த பெண்கள் வந்து எல்லாம் படித்தவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்களாம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க, இவனை சிக்க வைக்கணும்னு. இப்படி போயிட்டுருக்கு, நீண்ட நாளாக போயிட்டுருக்கு. இவனை பற்றி அரசியல் பரிசலாக வருது, கட்சியில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஏன்னா அவங்க கட்சியில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, இப்போ நீங்கள் வந்து மணிப்பூரில் நடத்த கலவரிலே 1000 பேர் சேர்ந்துருக்காங்க, எந்த நடவடிக்கை எடுக்கலை. கேட்டால் தலைவர் ராஜஸ்தானை பற்றிலாம் பேசுகிறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த கட்சியில் இதுதான், இப்போ நீங்கள் முதல்ல கேட்டிங்கள, இந்த கட்சினாலே இது தான் அப்படின்னு, அதுதான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுதா, அது பல மாநிலங்களில் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ அந்த வழி வழி வாழையடி வாழையாக வரக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்து மாநில துணைத்தலைவர், ஏற்கனவே எம்எல்ஏவாக எம்பியாக இருந்த ஒரு நபர், சரியா? அப்படி இருக்கும்போது பயப்பட தானே செய்வாங்க அதிகாரிகள், பெண் அதிகாரிகள். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வச்சு பல வேலைகளை காட்டுறான். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் தொகுத்து எடிட் பண்ணி 40 நிமிஷம் வீடியோவை கொண்டு போய் உத்தவ் தாக்கரே இது இருக்குது, ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பல பெண்கள் புகார் அளிக்கிறாங்க, கொண்டு போய் நேராக பிஜேபி இப்படி பண்ணுறான்னு, பிஜேபியில் நடவடிக்கை எடுக்கலைன்னே உத்தவ் தாக்கரே வரைக்கும் போயிடுது, போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பெண்கள், மராத்தி பெண்கள். இந்த மாதிரி செக்ஸ் ஆசர் கொடுக்குறான், ஃபோன் பண்ணுறான், நைட்டில் இது பண்ணுறான், மிரட்டுறான், அவளாக்கத்தை இதை வச்சு ரைடு விட்டுருவேன், அவன் குடும்பமே நாசப்படுத்திடும் அப்படி இப்படின்றான். நீ இந்த லாட்ஜுக்கு வரலன்னா இப்படி, இல்லை கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரலன்னா இப்படின்னு சொல்லி எங்களால் தாங்க முடியல, மன உளைச்சலுக்கு ஆளாகி எப்படி இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, வேலைக்கு இப்போ சரியாக போக முடியாது, என்னடா அவன் நாளைக்கு கூப்பிட்ருக்கானே, இல்லை வீட்டில் சொல்கிறதா வேணாமா, இது என்ன பண்ணுறது இப்படின்னு சொல்லி பல பெண்கள், கிட்டத்தட்ட 100 கணக்கான பெண்கள் கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. டார்ச்சர் கொடுத்தவுடனே உடனே வீ சொல்கிறேன், ஆதாரம் இருக்கான்னு நீ கேட்பேன், இல்லை இப்போ பிஜேபியில். உடனே தான் உத்தவ் தாக்கரே என்ன பண்ணுறாருன்னா, 40-38 நிமிஷம் ஓடக்கூடிய வீடியோவை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஆதாரம் கேட்டதில்ல, வேறு ப்ளூ ஃபிலிமே இருக்குது, பார்த்துக்கோ, பார்த்து நடவடிக்கை எடு அப்படின்னு கொடுத்துட்டாப்பில். இதுக்கிடையில் என்னென்னா, அங்கே உள்ள லோக்கல் சேனலில் போட்டு கிளி கிளியும் கிழிச்சு இந்த வீடியோவை பூரா போட்டு விட்டுறாங்க, அங்கே உள்ள மராத்தி சேனலில் போட்டால் இந்த வீடியோவை பார்த்து தப்பு செஞ்சவன் மேலே நடவடிக்கை எடுக்காமல் பாரதிய ஜனதாக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சேனலே வெளியே வரவிடாமல் பண்ணிடுறாங்க. இதுதான் பரபரப்பாகுது. அந்த சேனலில் போட்டது மகாராஷ்டிராவில் வைரலாக போயிடுது, போனால் ஆடி போயிடுது மகாராஷ்டிராவே. இப்படியா இப்படியான அவன் பேர் நாசம், அவனை வச்சுருந்தாங்கன்னா இவங்களுக்கு நாசம்தான். இது இப்போ தெரியாது இவங்களுக்கு, எலெக்ஷனுக்கு போகும்போது தெரியும். ஏற்கனவே ஒரு கட்சியை உடச்சி அந்த கட்சியிட்டேருந்து விலைக்கு வாங்கி ஒரு ஆட்சியை பண்ணிகிட்ருக்காங்க. உத்தவ் தாக்கரே கட்சியை ஒழிச்சு கட்டி, சிவசேனாவை பாரம்பரியமாக இருந்த கட்சியை ஒழிச்சு கட்டி ஆஃபீஸை கைப்பற்றி எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. இதிலேயே மக்கள் குதிச்சு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த இவங்க பிஜேபி ஆட்சியில் இந்த மாதிரி துணைத்தலைவரை இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்றது இது ஃபுல்லாக பரவி, நான் மகாராஷ்டிராவே அசிங்கப்பட்டு நாரிப்பட்டு போயிருக்கு. பாஜகவுக்கு பல வகையில் நாரி போய் கிடக்கு, ரைட்டா? இப்படி இருக்கும்போது என்ன, அவன் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலை. இதுக்கிடையில் அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான்னா, நான் வந்து அந்த உண்மைத்தன்மை ஆராய்ங்க, அதுதான் அதுக்கு தான் வீடியோ வெளியிட்டது, புரியுதா? உண்மைத்தன்மை ஆராயிங்கன்னொடனே அடுத்த நாளே கொண்டு போய் ப்ளூ ஃபிலிம் வீடியோ 40 நிமிஷம் கொடுத்துட்டாங்க. பார்த்துக்க, உண்மைத்தன்மை ஆராய்ஞ்சு நீ போட்டு ஃபுல்லாக பார்த்தாலும் சரி, கொண்டு நீதிமன்றத்தில் கொடுத்தாலும் சரி, இங்கே கொடுத்து யார் பார்க்குறீங்களோ உண்மைத்தன்மையை நல்லா ஆராய்ஞ்சிக்கங்க, ஆராய்ஞ்சு ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இது வந்து அடுத்து நீதிமன்றத்துக்கு போகுது. இது இப்போ நடந்து 1 வாரம் ஆச்சு சார், நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும், இதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்லாம் அவங்க கட்சி யார் சொன்னார், அவங்க கட்சி சார்பாக நாதஸ் திருந்திட்டான்னு யார் சொன்னாங்க, நாதஸே சொல்லியிருப்பான், புரியுதா? அப்படின்ற மாதிரி தான் கதை இது. ஸோ அவங்களே சொல்லியிருப்பான் நடவடிக்கை எடுக்கப்படும், அவனே அவங்களே சொல்லுவான், செஞ்சவனே சொல்லுவான். நடவடிக்கை பிரிட்ஜ் பூஷன் கேஸில் என்னாச்சு, இப்போ போட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆனவனே சும்மா அரெஸ்ட் மாதிரி காமிச்சு அப்படியே ஜாமீன், சொந்த ஜாமீனில் விட்டாங்க. இந்த மாதிரியான சட்டப்பூர்வமாக எப்படியெல்லாம் ஏமாற்றணுமோ அதை அதையெல்லாம் பண்ணுவாங்க. அதிகாரம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறனால இப்போ வந்து ஒரு கண் துடைப்பு நடவடிக்கையாக கைது பண்ணுறோம், அப்புறம் 1 வாரத்தில் ஜாமீனில் விடுறோம். இது வந்து நம்ம ஒரு வாரம்னா கூட பரவாயில்லையே, கைது அப்படியே பேருக்கு கைது ஜாமீன்.
இது வந்து ஒரு காலங்காலமாக இது ஒரு அரசியல் நிகழ்வில் நடக்கிற ஒரு விஷயம் சார். ஆனால் இப்போ அமலாக்கத்துறையின் மீது மதிப்பு குறைந்து கொண்டே இருக்குது. காரணம் வந்து அமலாக்கத்துறை ஏவி விடுவோம், ரைடு வரும், வெளிப்படையாகவே அந்த கட்சியை சேர்ந்த சிலர்கள் வந்து உங்கள் வீட்டில் ரைடு நடக்கும், இவங்க வீட்டில் ரைடு நடக்கும்னு சொல்லும்போது அப்போ உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குங்கிறத நீங்களே சொல்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு துணைத் தலைவர் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அவர் அங்கே இருக்கக்கூடிய மாநில அதிகாரிகளை மிரட்டுறார், மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி எங்கிட்ட தான் இருக்க ஆட்சி அப்படின்னு மிரட்டுறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வருங்காலத்தில் இப்போ போகிற போக்க பார்த்தா நான் அன்றைக்கி கேட்ட மாதிரி தான் மாநிலத்திற்கு ஒரு அதிகாரம் கிடையாது, எந்த ஒரு பவருமே கிடையாதுங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்துதா? அதுக்கு தான் இவங்க எல்லா வகையிலையும் இது ஒரு விஷயத்தில் இல்லை, எல்லா வகையிலையும் அதை தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அமலாக்கத்துறை வந்து அம்மனத்துறையை இவங்க அவங்களே தான் மாத்துறாங்க, நம்ம ஒன்றும் சொல்லலை. அது பாஜக காரனே வந்து அமலாக்கத்துறையை வச்சு பெண்களை கற்பழிக்கிறதுக்கும் ரூமு கூப்பிட்றதுக்கும் லாட்ஜுக்கு கூப்பிட்றதுக்கும் மிரட்டுறதுக்கும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போ இவங்களுக்கு செயின் அறுப்பு திருடனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ரைட்டா, பெண்களை வந்து கடத்தி கற்பழிக்கக்கூடிய பாலியல் குற்றவாளிகளுக்கும் இவங்களுக்கு என்ன, அவன் வந்து படிக்காதவன் தூக்கிட்டு போய் ஏதோ பண்ணுறான், கேஸ் ஜெயிலுக்கு போயிடறான், அவனனால நடவடிக்கை எடுக்கிறாங்க. இவனை போன்றவர்கள் வந்து யார் போய் நடவடிக்கை எடுக்கிறது? இவ்வளோ ஆதாரத்தை சம்மிட் பிரதமர் நடவடிக்கை எடுப்பார் சார். ஏன்னா ஒரு மணிப்பூர் விஷயத்திலே சொல்லியிருந்தார், இப்போ இந்த விஷயத்துக்கு பிரதமர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டார். ஏன்னா அவருடைய கட்சி சார்பாகவே நடந்திருக்கு. அவர் நல்லவருங்க, அவருக்கு எவ்வளோ வேலை இருக்குது. இதை உட்காந்து செக்ஸ் படத்தை இப்போ அவர் வந்து படத்து புறம் பார்க்கணும். அவர் ஒரு ஞானி, புரியுதா? அவர் வந்து ஒரு சன்னியாசி மாதிரி அவர் உட்காந்து ஆதாரம் கேட்பாங்க. அப்போ அவர் ஆதாரம்லாம் எப்படி நடவடிக்கை எடுப்பார்? அப்போ ஆதாரத்தை அவர் உட்காந்து ப்ளூ ஃபிலிம் பார்க்க முடியுமா? இதை இந்த கெட்ட வீடியோவெல்லாம் அவரை பார்க்க சொல்கிறீங்களா? அதெல்லாம் அப்படிலாம் நம்ம கோரிக்கை வைக்க முடியாது. இருந்தாலும் ஆதாரத்தை ஆய்வு பண்ணலைன்னா நடவடிக்கை எடுக்க முடியாது. இப்போ இதில் பல சட்ட சிக்கல், நீங்கள் அதை பார்த்தே ஆகணும் அப்படின்றீங்க. பார்த்தா தான் உண்மையாக இல்லையான்னு தெரியும். பார்த்தாலும் தப்பாக போயிடும், பார்க்கலைனாலும் தப்பாக போயிடும். ஒரு மனிதன் என்ன தான் நடக்கூடிய எடுக்க முடியும்? நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் பிரதமர்னீங்கன்னா என்ன, அவர் என்ன தான் பண்ணுவார்? இந்த வீடியோலாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரா? அப்போ அவர் பேர் கெட்டு போயிடாதா? அதனால தான் யோசிச்சு முடிவு பண்ணுவாங்க. இது வேறு யாராவது கூப்பிட்டு தம்பி நீ இந்த பாரு இது ஆதாரம் அவருக்கு ஒரு ஒன்றா இருக்கான்னா கண்ணை மூடிட்டு அவரை பார்க்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி தான் எடுக்க முடியும். நாட்டில் 1000 பிரச்சனை இருக்கும்போது இந்த பிரச்சனையெல்லாம் பிரதமர் வந்து என்ன, மணிப்பூர் பிரச்சனையே இப்போ தான் அவர் பேசியிருக்காரு. இப்போ தான் அவர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறார், பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் கேள்விப்பட்டிருப்பார், அதை பற்றி பேசியிருக்காரு. இப்போ இது அட்லீஸ்ட் இப்போ அமித்ஷா அவர்களாவது பார்த்துட்டு ஏங்க, நீங்கள் எல்லாரையும் இப்போ ப்ளூ ஃபிலிம் பா இது பார்க்கணும், வீடியோ பார்க்குற மாதிரி ஆக்கி விட்ருவீங்க. இல்லை சார், அவர் கட்சி சார்ந்த நடவடிக்கை தலைவர் தலைவர்கள் எல்லாமே நீங்கள் வந்து எந்த இதுக்காக உட்காந்துட்டு இதாக பார்த்து இருப்பாங்க, வீடியோ போட்டு பார்த்துக்கிட்டு அதை பார்த்தா மனசு கெட்டு போயிடாதா இல்லை இதாக இருக்காதா அப்படின்ற மாதிரியான ஒரு இது. என்னமோ நீங்கள் கமல் படம் ரஜினி படத்தை பாருங்க, ஷாருக்கான் சல்மான்கான் அதை பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணுங்கன்ற மாதிரில இருக்கு. இந்த படத்தில் உட்காந்து பார்க்க முடியுமா? முதல்ல அது மெதுவாக தான் நடவடிக்கை எடுப்பாங்க. அது கட்சியிலே இருப்பாங்க, தனி டீம் இருக்கும். அவர்கள் வந்து இந்த அதாவது டீம்னால் நீங்கள் இந்த டீம் இந்த தப்பான டீமாக இல்லை, அவர்கள் வந்து அந்த அதை உண்மை கண்டறியும் அந்த டீம் இந்த வீடியோவை போட்டு. ஓகே, அந்த வீடியோ உண்மைதானா அல்லது வேணும்னே சித்தரித்து உருவாக்கப்பட்டவர்கள்? அது என்னமோ ஒன்று அதை ஃபுல்லாக பார்த்து தானே ஆகணும். அப்படி ஒரு நிர்பந்தத்துக்கு அவன் பண்ணி வச்சுருக்கான் பாருங்க. கட்சிக்காரங்களை பூரா அந்த வீடியோ பார்க்குற மாதிரி பான் வீடியோ பார்க்குற அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. கட்சிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். இப்போ இதில் ஒரு குறிப்பாக ஒரு கேள்வி வருது சார். இப்போ சமீப காலமாகவே அந்த சொல்லது போல் அந்த ஒரு கட்சியினரை சார்ந்து பாஜகவை சார்ந்து அவர்கள் வந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார்கள், சீண்டலில் ஈடுபடுறாங்க, வீடியோ இருக்குது, ஹனி ட்ராப் அப்படிலாம் இந்த நிறைய வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்லேயே வெளிப்படையாக வந்தது, எல்லாரும் பார்க்க முடிந்தது. ஏன் குறிப்பிட்டு பாஜக கட்சியிலேருந்து மட்டுமே இதெல்லாம் லீக் ஆகுது? இதெல்லாம் அங்கேருந்து அங்கே மட்டும்தான் நடக்குதுன்னு எடுத்துக்கணுமா, இல்லை மற்ற எல்லாத்தையும் நடக்குது இவனுக்கு ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க அண்ட் வந்து அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னு எடுத்துக்கிறதா, இல்லை திட்டமிட்டு அந்த வீடியோக்கெல்லாம் பரப்ப எடுத்துக்கிறதா சார்? அதாவது கத்தி எடுத்தவனுக்கு சாவு கத்தியில் தான்ற மாதிரி நீங்கள் எதை ஆயுதமாக எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு முடிவு வரும். அவர்கள் அந்த ஆயுதத்தை எடுத்து தான் வந்து விளையாடணும்னு பார்த்தாங்க, வித்தியாசமான ஆயுதத்தை எடுப்போம் நம்ம அப்படின்னு. அந்த ஆயுதமே இப்போ அவர்களுக்கு வினையாக முடியுது, அப்படி தான் அதை பார்க்க முடியும். அதன் தொடர்ச்சியாக தான் அந்த வீடியோக்கள் வெளியாகிறதெல்லாம். ஆமாம், வெளியாகும், இன்னும் நிறையா இருக்கு. அவங்க இப்போ நீங்கள் வந்து ஹார்ட் டிஸ்காக வச்சுருக்காங்க போல், இன்னும் ஒன்று ஒன்றா வரும், இன்னும் நிறையா இருக்குது. ஏற்கனவே வந்து நீங்கள் இதில் முதல்ல மாட்டினது கர்நாடகா மினிஸ்டர் ஒருத்தர் சட்டசபையில் உட்காந்தே பான் வீடியோ பார்த்து மாட்டி அவர் பதவி போச்சு. இது ஆரம்பம் பாஜக தான். நீங்கள் அதுக்காக பாஜகவை தப்பான கட்சின்னு சொல்லக்கூடாது, பாஜக இருப்பவர்கள் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். அந்த மாதிரி முதல்ல மாட்டுறாங்க. அது இப்போ வரும்போது நீங்கள் இதுக்காக பிரதமரை வந்து பிரதமரையோ உள்துறை அமைச்சரையோ இராணுவ அமைச்சரையோ இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சரையோ நீங்கள் சொல்ல முடியாது. இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து ஏன்னா இப்போ பிரதமர் வந்து பார்க்க முடியும், நம்மளே மனசாட்சிப்படி பேசும். அவர் உட்காந்து இப்போ பான் வீடியோ பார்த்து முடிவு எடுப்பார், இல்லை அமித்ஷாஜி பார்ப்பார் அப்படின்னா அது நமக்கே சங்கடமாக தான் இருக்குது. கரெக்டு சார், அவர்கள் பார்த்து நடவடிக்கை. இப்போ இந்த விவகாரம் கூட அந்த மகாராஷ்டிரா சட்டமன்றத்து வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது உலக நாடாளுமன்றம் வரைக்கும் கூட போகும்.
ஏன்னா ஜெனீவா வரைக்கும் கூட போகலாம், எல்லாம் பார்ப்பேன் இந்த வீடியோ. நீங்கள் போகிற காலத்தில் இருக்குது பாருங்கள், நிறையா பேருக்கு அது போகும், சட்டப்பூர்வமாக போகும். அப்போ இதுவும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு வெடிப்பாகி ஒரு பூதாகரமாக மாறுமா? ஏன்னா ஒரு வாரமாக அப்படி அமைதியாக அங்கங்கு ஒன்றுங்க ஒன்று வந்துட்டு இருந்தது. அது மகாராஜ், நான் சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன், உலக அளவுக்கு போகும்னு மகாராஷ்டிரா மக் பெண்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க. வரையில தேர்தலில் தேர்தலில் முடிவு பண்ணுவாங்க. நல்ல கட்சி ஓட்டு போட்டோம், எவனுக்கோ ஓட்டு போட்டோம், அவன் ஆண்டையை போட்டு இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, திருப்பி இவங்களே நேரடியாக எலெக்ஷனில் போய் நின்று தான் ஆகணும். அன்றைக்கி நீளமாக ஒன்று வச்சுப்பாயில்ல, வீட்டிலலாம் பயன்படுத்துறது வச்சுருப்பாய், அதோட போவாய். இப்போ கண்டிப்பாக இது மகாராஷ்டிரா தேர்தலில் எதிரொலிக்கும், எதிரொலி கட்டாயம். இவ்வளோ நேரம் உள்ள விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப நன்றிகள் சார்.